நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை என்பது எதை பற்றி தீர்மானிக்கப்படுதுன்னா அந்தந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகையை வச்சு தீர்மானிக்கும். ஆமாம். இப்போ அதனால் என்ன ஆகிடுது, குடும்ப கட்டுப்பாட்டில் முன்னணியில் இருக்கிற தமிழ்நாடு கேரளம் போன்ற மாநிலங்கள் தண்டனைக்கு உள்ளாகும். இப்போ இது பற்றிய கணக்கீடுகள் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு வல்லுநர் வந்து அவர் ஒன்று மிலான் வைஷ்ணவன் ஒருத்தர் அவரோட சேர்ந்து இன்னொருத்தர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அது பெரும்பாலும் இந்திய அரசாங்கத்தினுடைய கருத்தை பிரதிபலிப்பாக தான் தெரியுது. ஏன்னா இவர் ஜெகதீஷ் பூரி பேசுகிறதும் அது ஒரு ஒன்றா இருக்குது. இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 848 எண்ணிக்கை ஆக்கிடலாம். அதான் முதல் ரெண்டு வழியாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற 543 அதிகரிக்க வேணாம். ஓகே. அதிகரிக்காமலேயே மக்கள் தொகை ஏற்றார் போல் சீரமைக்கலாம். அப்படின்னா என்ன வரும்னா தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை 39லேருந்து 31 31. ஆமாம், அவங்க கணக்கு அதுதான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தினுடைய 80 91 வரும், பீகாருடைய 40 78 வரும். இந்த மாதிரியான சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுன்னா இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இப்போ இன்றைக்கி 225 பேர் இந்தி மாநிலங்கள் இருக்கிறாங்க, 10 மாநிலங்கள். அவங்களுடைய எண்ணிக்கை என்பது 225 பேர் இருக்கிறாங்க, எம்பிகள், யூபி, பீகார், மத்திய பிரதேசம் அந்த மாதிரியான எண்ணிக்கையில். இப்போ இவங்களுடைய எண்ணிக்கை வந்து இந்த கணக்கின்படி என்ன ஆகும்னா அது 354 மாறும். தமிழ்நாடு கேரளா இந்த குறிப்பாக தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறையும்.